வணக்கம், காஞ்சிகாசன் பேசுகிறேன். இன்றைக்கி சூப்பர் லஞ்சுங்க. இது நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஃபேவரேட். என்னம்மா இன்றைக்கி செய்ய போகிறேன், அந்த நேம் அவங்க தான் சொல்லணும். ஹலோ, வணக்கங்க. இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் சொல்லுவோம், இல்ல பிசி பேலா பாத்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே எது வேணாலும் நம்ம வைக்கிற பேர் தான். ஆமா, இதை வந்து இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்குற பாருங்களேன். இங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் முதல்ல கட் பண்ணி வச்சிருக்கங்க. தக்காளி, கேரட்டு, கொடமிளகா, அதான் கேப்சிகம் சொல்லுவேன்ல, கொடமிளகா, பீன்ஸ், கத்திரிக்காய், அவரைக்காய், சும்மா சுவாங்கியத்துக்கு ஒரே ஒரு கொஞ்சமா ஒரு உருளைக்கிழங்கு பீசஸ், நிறைய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கழுவி வச்சிருக்கிறேன், பச்சை மிளகாய். இப்ப நம்ம இது தாளிக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து இதுல கடுகு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெந்தயம். அந்த வெந்தயத்தோட பிளேவர் தான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா நல்லா இருக்கும். இப்போ எண்ணெயும் நெய்யும் ஊத்தி வச்சிருக்காங்க, அது காஞ்சிருச்சு பாருங்க, அதுல போட்டாச்சு. அத போட்டுட்டு இந்த காய்கறிகளை நம்ம வதக்குறதுல தாங்க இருக்குது. இவ்வளவு காய் தட்டு நிறைய காட்டல, இது கால் வாசி ஆவற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்ச பிறகுதான் நம்ம எடுத்துங்க பாருங்க. ஆல்ரெடி நான் வந்து தோரம்பருப்பு நல்லா வேக வச்சு வச்சிருக்கேங்க. ஒரு அழகு சாதத்துக்கு ஒரு முக்கால் அழகு போட்டிருக்கேங்க நானு. ஏன்னா அந்த தோரம்பருப்பு நிறைய இருந்தாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத போட்டு நல்லா வேக வச்சுட்டு ரெண்டு பூண்டு போட்டு சீரகம் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அரிசி ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம இந்த காயை நல்லா வதக்கணுங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த வாசனைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா ஒரு பெருங்காயத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். போட்டீங்களா, இப்போ நல்லா இதை பொறிட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம். ஆமா, போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த வெங்காயத்தை போடணுங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு பூண்டு பல்லு கூட உரிச்சு வச்சிருக்கேன். ஆ, நல்லது போட்டேன். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம லாஸ்ட்டில் பிரிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போட்டு வச்சுக்கோங்களேன். சட்டி ஈஸியாக வதங்கிடும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இதை வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுருவோம். அவரைக்காய் போட்டாங்க முதல்ல, போற அவரைக்காய் போற அவரைக்காய் போட்டாச்சு. அவரைக்காய் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டுடலாங்க. கத்திரிக்காய் நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த வதங்க சவுண்ட் எடுத்து எடுத்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கேரட்டு, இந்த கேப்சிகம் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுருவோம். காய்கறிங்க எல்லாமே ஒன்னா சேரும்போது நல்ல ஒரு வாசனை. இதுல வாழைக்காய் கூட போடலாம். போடலாம், வாழைக்காய் ஃபுல்லா ஒரு போட்டோம் வச்சுட்டாங்களா, அதுல ஃபுல்லா போட முடியாது. முடியாது, அதனால அது வேஸ்டா போயிடும். போடல நான் இல்ல, வாழைக்காய் சேர்ந்தா சேர்க்கலாம், ஜம்முன் அதுவும் நல்லா இருக்கும். எல்லா காயும் சேர்க்கலாங்க, கருணக்கிழங்கு எல்லாம், உங்களுக்கு எந்தெந்த காய் இருக்கோ, முருங்கைக்காய் எல்லாமே சேர்க்கலாம். ரெண்டு பேர் எப்படின்னா, அத்திவரதர் கோயில் போகும்போது இதை தாங்க அங்கங்க பிரசாதமா கொடுப்பாங்க, செம்மையா இருக்கும். அந்த கூட்டத்துக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு செய்வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தர் அப்போ விநியோகம் பண்ணுவாங்க இந்த ஹோட்டலுக்காரங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்பி வரதர் வந்து காஞ்சி வரத்து அவர் கண்ட்ரோலில் ரொம்ப ஒரு 48 நாள் வச்சுருந்தார். பெருமையாக இருந்துச்சு. அது வந்து இந்த உலகம் ஃபுல்லாக மக்கள் வருவாங்கன்னு பார்த்தீங்களா, எந்த நேரம் பார்த்தாலும் காஞ்சி வரம் ஃபுல்லாக பகல் போலவே இருந்ததுங்க. எப்போ வேணாலும் தைரியமாக போகலாம் வரலாம். ஜனம் இருந்துகிட்டே 24 ஹவர் சர்வீஸ் மாதிரி, பஸ்ஸு போயிடணும், ஆட்டோவா அவனு போயிட்டு. ஏன்னா அங்கே திறக்கிறதுன்னு 3 மணி 4 மணி நைட்டெல்லாம் போய் பட்டுருவாங்க. அப்படிங்கப்பா செம்மை நல்லா இருக்குது. ஒரு 16 முறை பார்த்தோம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம், ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் அவ்வளோ கூட்டம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அதே பறவை சரியான கூட்டம். இன்னும் நீங்கள் காஞ்சி வந்தீங்கன்னா அத்திவரதர் செல்லும் வழின்னா ரூட் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமாம், இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ தக்காளி ஆஸ்தா சேர்க்கப்படுறேன். சேர்த்துட்டு நல்லா காயை நல்லா வதக்கிட்டு அந்த பருப்பு வேக வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தண்ணியில் போட்டுட்டு அரிசியும் ஒரு அளவுக்கு நான் நாலஞ்சு வச்சுருக்கேன். போட்டுட்டு அதுக்கு என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன்னா, சாம்பார் பொடிங்க. ஆமாம், வேறு எதுவுமே வேண்டாம். மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு சாம்பார் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு காரம் வேணும்னா வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு 5 விசில் வரட்டணும். 5 விசில் 6 விசில் கூட வரட்டும். தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும். அதுக்கப்புறம் திட்டமாக உப்பு போட்டுட்டு 5 விசில் வந்த பிறகு நல்லா அழகாக திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் திறந்த பிறகு உங்களுக்கு
நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க. இன்னும் பண்ணுங்க. இப்போ பாருங்க. ஃபுல்லா நம்ம எப்படி ஐட்டம் பார் கலர் பாருங்க. பாருங்க. நம்ம நிறைய போட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கம்மியாச்சு. இப்போ அதெல்லாத்தையும் எடுத்து அப்படியே அந்த பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா, எல்லாரையும் போட்டு அவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்களா. இங்க பாருங்க எல்லாத்தையும் போட்டாச்சா. இதுக்கப்புறம் அந்த கடாய் எடுத்து அப்படி வச்சிருவோம். இப்போ இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் சரியா. இப்போ இங்க பாருங்க இந்த பருப்பு இந்த காய்கறிகளோட எவ்வளவு நல்லா இருக்கு. இதனோட அரிசி சொன்ன இல்லையா ஒரு டம்ளர், அத நல்லா கலர் விட்டுடுங்க. கலரிட்டு திட்டமா தண்ணி ஊத்தணுங்க. திட்டமான இப்ப திட்டமா சொல்லல, இப்ப திட்டமா தண்ணி ஊத்திட்டுமா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணிய நம்ம தாராளமா ஊத்தணும். தாளத்து போட்டாமா? இதுல போடுறேன். இங்க பாருங்க தண்ணி. நீங்க தண்ணி வந்து ரெண்டு அளவுக்கு அந்த கணக்கே வச்சுக்காதீங்க, நல்லா முழுகுனாங்க. இங்க பாருங்க இந்த காய்கறியும் இந்த சாதம் அரிசி எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டுங்க. திட்டமா உப்பு போட்டு அந்த வாசனையோட சாதம் சேரும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு சாதம் நிறைய காய்கறி கம்மின்னா அது டேஸ்ட் வராது. அந்த சாதத்தோட உங்களுக்கு அந்த காய்கறி நிறைய இருக்கணும். இப்ப எல்லாம் போட்டாச்சுங்களா நம்ம. இப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும், நம்ம சாம்பார் பொடின்னு சொன்னோம் இல்லையா, உங்க பாருங்க இது ஹோம்மேட் சாம்பார் பொடி, வீட்லயே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கரண்டி, ஒரு ஸ்பூன், சாரி ரெண்டு ஸ்பூன், ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கூட கொஞ்சம் போடலாம், நமக்கு சாம்பாரோட அந்த வாசனை வரும். குட்டி ஸ்பூன் தான், இங்க பாருங்க ஸ்பூன் ரொம்ப குட்டி, அதனால நான் ஒரு 3.5 கிட்ட போட்டிருக்கேன். நான் இதை போட்டுட்டு ஒன்னா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலர் பாருங்க எப்படி இருக்குது. இது நம்ம வெந்த பிறகு உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே வாங்க சாம்பார் ரெடி ஆயிட்டார பாப்போம். சாம்பார் சாதம் ரெடி. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சாப்பிடுறதுக்கு சும்மா அப்படி இருக்கும் பாருங்க. திறக்கும் போதே வாசனை எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இந்த சாம்பார் சாதம் நம்ம அரிசி கம்மியா போட்டானா பாருங்க, அந்த காய்கறியோட சேர்ந்து இந்த அரிசி எவ்வளவு இந்த சாதம் இப்படி தாங்க நல்லா வெந்திருக்கணும். சாதம் வந்து வேவாம இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இங்க பாருங்க இந்த சாம்பார் சாதத்தோட இந்த சாதமும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த காய்கறியோட சாதம் மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடணும்னு சொல்லட்டுங்களா? ஒரு தட்டுல போட்டுக்கோங்க, கம்பல்சரி ஸ்பூன்ல சாப்பிடுங்க. அந்த டேஸ்ட் தான் நல்லா இருக்கும். அப்படியா? சூப்பரா இருக்கும். ஓகே ஸ்பூன்ல போட்டு அந்த புதினா இது கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி அப்படி ஓர வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாம்பார் சாதம் ரொம்ப சிம்பிள்ங்க. செய்து பாருங்க, எந்த காய்கறி வேணாலும் போடலாங்க, அது உங்களுடைய விஷயம் தான். அதாவது முருங்கை போடலாம், அது எப்படி தனியா வேக வச்சுட்டு போடணும். தனியா சட்னி வந்துடும் இல்லையா, அதனால இந்த வெண்டைக்காய் இந்த சேப்பங்கெல்லாம் போடாதீங்க. ரெண்டும் போடணும். ஒரு மாதிரி